டி20 தரவரிசையில் பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் இடத்தில் இருக்கும் சூரியகுமார் யாதவ் சமீபத்தில் தென்னாப்பிரிக்கா டி20 தொடரில் கேப்டனாக செயல்பட்டார். அப்பொழுது மூன்றாவது டி20யின் பொழுது சூரியகுமார் யாதவிற்கு காலில் காயம் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து அவர் களத்திற்குள் வரவில்லை. இந்த காயம் சிறியது என்பதால் விரைவில் இந்திய அணிக்கு திரும்புவார் என கருதப்பட்டு, ஆனால் அப்படி நடக்காமல் ஆப்கானிஸ்தான் டி20 தொடரில் இருந்தும் நீக்கப்பட்டு வந்திருக்காரு. அது குறித்து அறிக்கை வெளியிட்டுள்ள பிசிசிஐ, சூரியகுமார் யாதவிற்கு குடலிறக்கம் ஏற்பட்டிருக்கா, இதற்காக அவர் அறுவை சிகிச்சை செய்து கொள்ள வேண்டும், அடுத்த 2-3 நாட்களில் சூரியகுமார் யாதவ் ஜெர்மனி சென்று அறுவை சிகிச்சை செய்து கொள்வார் என்றும், இதனால அடுத்த 10 மாதங்கள் வரை சூரியகுமார் யாதவிற்கு ஓய்வுக்கு செல்ல வேண்டிய நிலை இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டு வந்திருக்காங்க. கடந்த ஐபிஎல்லோட 11 சீசன்ல சூரியகுமார் யாதவ் தான் தனி ஒருவனாக பல போட்டிகளில் வெற்றியை பெற்றுக் கொடுத்திருக்காரு. இதற்கிடையில குடலிறக்கம் காரணமாக சூரியகுமார் யாதவிற்கு ஐபிஎல்லோட 17 சீசனில் இருந்து விலக வாய்ப்பிருப்பதாக ஒரு தகவல் ஒன்று வெளிவந்திருக்கு. மேலும் உலகிலேயே எந்த ஒரு வீரரும் இவரை போல் கிடையாது, அப்படி இருக்கும்பொழுது மும்பை அணியில் மட்டும் எப்படி கிடைப்பார், சூரியகுமார் யாதவ் விளையாடவில்லை என்றால் மும்பை அணியில் பலம் அப்படியே குறைந்துவிடும், இஷான் கிஷான் ஃபார்மட்டில் இருப்பதால இதனால புது கேப்டன் ஹர்திக் பாண்டே அவர்களுக்கு இது பெரும் தலைவலியாக இருக்கும் எனவோ கருதப்படுகிறது. சரி ஓகே, இது போன்ற கிரிக்கெட் பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய கிரிக்கெட் நியூஸ் அப்டேட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.